நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாம் ராசியான சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகிறதுங்கிறத விரிவான முறையில் பார்க்கலாம் அன்பர்களே. இப்போ உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின் அஞ்சாம் ராசியான சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடிய ராகுவாகப்பட்டவர் எட்டாம் வீட்டுக்கு வர்றதும், அதே மாதிரி கேது பகவான் இரண்டாம் வீட்டுக்கு வர்றதும் விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறதுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. இவ்வளோ நாள் உங்ககிட்ட இருந்த எதிரி தொல்லையோ, அதே மாதிரி துரோகிகளோட தொல்லையோ, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலோ, கூடையே இருந்து குளிப்பறித்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலோ, இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை செஞ்சுக்கோங்க. வெட்டுடையார் காளி கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், காளி துர்கை வாராகி இவங்களோட வழிபாடுகளை செஞ்சுக்கிறதும், இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒன்றரை வருட காலங்களில் வந்து அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி காலங்களில் நீங்கள் வந்து ஒரு மூணு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கிறதும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணுங்கன்னா தேங்காய் எடுத்து வச்சுக்கிறதும், இந்த தேங்காயை எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறது, இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து முக்காலாக வெட்டுங்க, முக்காலனா 3/4 வெட்டுங்க. அதில் ரத்த கலர் சிகப்பில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து உள்ளே போட்டுருங்க. அதோட சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மூணு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும். அதோட சேர்த்து இந்த தேங்காய் வச்சுருக்கக்கூடிய தேங்காய் வந்து எப்படி நம்ம அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது நம்ம எப்படி இந்த கண்ணு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கண்ணை குடஞ்சி ஒரு கண்ணை மட்டும் குடஞ்சிட்டு அதில் வந்து அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குங்குமத்தை போடுறதும், அதே மாதிரி வெண்கடுகை போட்டுட்டு வர்றதும், அதுக்குள்ளே இருக்க நீரெல்லாம் வெளியே எடுத்துடணும், நீரெல்லாம் வெளியே எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து இந்த வெண்கடுகை போடுறதும், அதே மாதிரி குங்குமத்தை போடுறதும், இந்த மாதிரி விஷயங்களை போட்டுட்டு அந்த தேங்காயை வந்து என்ன பண்ணுங்கன்னா அதை கார்க் மாதிரி போட்டு மூடி வச்சிருக்கிறதுல ஒரு சிவப்பு கலர் துணி எடுத்து உங்கள் வீட்டு முன்னாடி கட்டி விட்டுருங்க. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு 15 நாள் வரைக்கும் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த துணியோடு சேர்த்து பழமையான இடங்கள், அதாவது காலியான இடங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஓடக்கூடிய நீர் இருந்தாலும் சரி, அதில் கொண்டு தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுறது, அதை உடைக்கக்கூடாது, அதை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறது. இதே ரொம்ப பெரிய உக்ரமான பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்கீங்க, ரொம்ப கடுமையாக என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு மலை சார்ந்த இடங்கள், காலி இடம், இந்த மாதிரி விஷயங்கள் அந்த இடத்துக்கு போயிருங்க. போகும்பொழுது வெறும்னா போகாமல் கொஞ்சம் வைக்கப்புல் எடுத்துகிட்டு போகலாம், எரியக்கூடிய தன்மைகள் எடுத்துகிட்டு போகலாம். தயவு செஞ்சு இதுக்காக கெரோசின்லாம் கொண்டு போகக்கூடாது, வைக்கப்புல் கொண்டு போகிறதும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெற்றி வேர் கிடைக்கும், அந்த வெற்றி வேர் கிடைக்கக்கூடிய இடங்களில் ஒரு காலி இடங்களுக்கு போயிடுறதும், அந்த இடத்துல போய் இதை வச்சுட்டு அதில் என்ன பண்ணுங்கள், சுற்றி சூடனை வச்சுட்டு அதை வந்து எரிய விட்டுட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு வந்துடணும். இதை நீங்கள் பண்ணிட்டு வரும்பொழுது என்ன ஆகும்னா, எதிரிகளாலையும் துரோகிகளாலையும் வரக்கூடிய பிரச்சனையில் நீங்கள் வெளியே வரக்கூடிய தாந்திரிக பரிகாரம் தான் இந்த பரிகாரம். அதே மாதிரி வெட்டுடையார் காளி கோயிலுக்கு போகிறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டீஸ்வரம் துர்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய நம்ம தாய் மகாவராகியை தரிசனம் பண்ணிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு வர்றதும், அதே மாதிரி நம்ம உத்தரகோச மங்கையில் இருக்கக்கூடிய ஆதி வராகி கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது விபரீத ராஜயோகங்கள் தோக்கிற மாதிரி வந்து டக்குன்னு அதில் ஜெயிச்சு வந்துடுவீங்கன்றதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. எப்பயுமே தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் வந்து அன்புக்கு அடிமையாகிடுவீங்க, டக் 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 டக்குன்னு நம்பிடுவீங்க சரிங்களா. யாராவது ஒருத்தர் வந்து உங்களை உயர்த்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏமாத்திடுவாங்க உங்களை சரிங்களா. இந்த மாதிரி விஷயங்களில் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, விடாமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, புதன்கிழமைகளில் வந்து வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் மனதார விநாயகப் பெருமான நினச்சிக்கிறதும், காளி தேவியை குறிப்பாக நினச்சிக்கிறது, அதுக்கு 1.5 மணி நேரம் நீங்கள் நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நினச்சிக்கும் பொழுது நிறைய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக உணரலாம். சிம்மராசி அன்பர்களே, சிம்ம லக்னக்காரர்களே, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் வரும். இதே மாதிரி எதிர்பாலினத்தினரிடம் கவனமாக இருந்துக்கிறது, குறிப்பாக இந்த 18 வயசுலேருந்து இருக்கக்கூடிய 25 வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் தோல்விகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும், இத்தனை நாள் அடையங்கப்பா இப்படிலாம் என்னை ஏமாத்தினியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிரியக்கூடிய அமைப்புகளும், இதில் நடக்கக்கூடிய அமைப்புகளும், கெட்டவர்கள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய அமைப்புகளும் இது நடக்க போகிறதுங்கிறதும் பார்த்துக்கலாம். நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் இன்னும் நீங்கள் தெளிவான விஷயங்கள் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, உங்களோட ஜனனகால ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் சேர்த்து செய்யும் பொழுது கண்டிப்பாக ஜெயம் உங்களை தேடி வருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. அதே போல் உங்களுக்கு ஒருவேளை எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் ஃபோன் ஸ்டாஃப்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. கைட் பண்ணும்போது நீங்கள் ஃபோன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்தும் கன்சல்டேஷன் பண்ணலாம், ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன்ஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. நிறைய பேர் கேட்டுருந்தனால இந்த கடன்னாலையும் வழக்குனாலையும் நோயினாலும் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி, அதே மாதிரி எதிரினால் கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி, நம்ம வந்து கருங்காலியினால் ஆன இந்த செட்டு என்ன மாதிரி செட்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ அவரவர் ஜாதகத்தை பொறுத்து
அது அம்பாளோட வழிபாடு மூலமாக ஜெயிக்க முடியும் என்ற அர்த்தத்தில் இருந்ததுன்னா வாராகியம்மனும் அதோடு சேர்த்து ஒரு திருசூலமும் அதுக்குள்ள மகாயந்திரமும் இதெல்லாம் வைரம் பாஞ்ச கருங்காலி இதனால் பண்ணப்பட்ட விஷயங்களும் அதே மாதிரி மாலையும் அதோடு சேர்த்து ஒரு தாயத்தும் இந்த செட்டாக நம்ம கொடுக்குறோம் நண்பர்களே. இதோட சேர்த்து நீங்கள் பண்ணும் பொழுது நல்லாயிருக்கும். இதை தனித்தனியாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் அதை வாங்கி பயன்பெறலாம் நண்பர்களே. மறுபடியும் சொல்கிறேன், இந்த கருங்காலி மாலையினால் மகாலட்சுமி கடாட்சமோ உங்களுக்கு பணம் வரவோ பெரிய லெவலில் கிடைக்கும்னு யாராவது சொன்னால் அது கிடையாது. ஆனால் நம்ம கொடுக்கக்கூடியது 100% ஒரிஜினல் வைரம் பாஞ்ச கட்டையினால் எடுத்து அதை முறையாக காப்பு கட்டி அவரவர் ஜாதகத்திற்கு தகுந்தாற்போல் ஜபிச்சு தான் கொடுப்போம். உடனே இந்த கடையில் வாங்குற மாதிரி நம்மக்கிட்ட இருக்காது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் யார் அணுகிறீங்களோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா பணம் கட்டிய பின்பு அதிலேருந்து 10-16 நாள் வரைக்கும் பூஜை பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவோம். இதுக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொரியர் கட்டணங்கள் கிடையாது. அதனால் தேவைப்படக்கூடிய அன்பர்கள் இதை வாங்கி பயன்பெறலாம் அன்பர்களே. மற்றும் ஒரு தொகுப்பில் கன்னிராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சியின் பலன்கள் பரிகாரங்கள் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.